ஹலோ, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் ரெண்டு. ஒன்று வந்து பெட் இன் அ பாக்ஸ், இன்னொன்று சைனா ப்ளஸ் ஒன். ஓகே, ஸோ சைனா ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் பெட் இன் அ பாக்ஸ் அப்படிங்கிறது தனி ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது ரெண்டுமே வந்து மேட்ரஸஸ், அதாவது நம்ம தூங்குறோம்ல பெட்டு, இதை ரிலேட்டடான ரெண்டு கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெட் இன் அ பாக்ஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னா, சைனா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மேட்ரஸஸ் அதாவது தூங்குற ஃபோம் மேட்ரஸஸ் இருக்கு இல்லையா, அதனோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபோம் மேட்ரஸஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் யாருன்னு கேட்டால் சைனா. இதை வந்து எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்தியாவுக்கு நிறைய பாட்டில் நெக்ஸ் இருக்குது, அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய குட்டி குட்டி ஹர்டில்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து சைனா எல்லாமே மாஸ் ஸ்கேலில் பண்ணுவாங்க, நிறைய என்ன சொல்ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து சைனா எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெட் இன் அ பாக்ஸ். ஸோ ஒரு பெரிய ஃபோம் மேட்ரஸ் இருக்குல்ல, ஒரு பெரிய பெட் இருக்குல்ல, ஸோ எப்போவுமே வந்து மேட்ரஸை பொறுத்த வரைக்கும், சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸி, பிகாஸ் முன்னாடி பென் ட்ரைவ், அதுக்கப்புறம் சிடி இருந்தது, டிவிடி இருந்தது, அப்புறம் பென் ட்ரைவ், இப்போ வந்து கிளவுட் இருக்குது, அழகாக வந்து நீங்கள் எது செஞ்சாலும் க்ளவுட்லேயே எல்லா வேலையுமே அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே முடிச்சுக்கலாம் டேட்டா பொறுத்த வரைக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு அயர்ன், ஸ்டீல், இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா டெஃபினட்டாக இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் வெயிட்டு, டென்சிட்டி, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இந்த மாதிரி மேட்ரஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ஒரு அயர்ன் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது மேட்ரஸோட வெயிட் கம்மி, ஆனால் அதனோட டென்சிட்டி இந்த சென்ஸ், அதோட என்ன சொல்கிறது, இடத்தினுடைய கொள்ளளவு இருக்குல்ல, அது எவ்வளோ இடத்த ஆக்கியபை பண்ணுது, அது வந்து ரொம்ப ஜாஸ்தி மேட்ரஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சைனா என்ன பண்ணாங்களா, இவ்வளோ பெரிய பெட்டை அப்படியே பயங்கரமான கம்ப்ரெசர்லாம் வச்சு, கம்ப்ரெசிங் எக்யூப்மெண்ட் ஏதோ வச்சு இவ்வளோ பெரிய பெட்டை அழகாக ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ளே அடைச்சிருவாங்க. அடைச்சதுக்கப்புறமா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சைனா தான் சைனா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஹூ கேம் அப் வித் பெட் இன் அ பாக்ஸ் கான்செப்ட். ஸோ இது இந்தியா பார்த்துக்கிட்டே இருந்து இது எப்படியாவது நம்ம வந்து எப்படியாவது என்ன சொல்கிறது எப்படியாவது வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரீசெண்டாக அழகாக கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்ட கம்பெனி பேர் என்ன, ஸ்லீப் வெல் மேட்ரஸஸ். நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கோம்ல, இந்த ஸ்லீப் வெல் அப்படிங்கிற அந்த மேட்ரஸ் கம்பெனி தான் அந்த பெட் இன் பாக்ஸ் கான்செப்டை எப்படி கற்றுக்கிட்டு அழகாக இப்போ அதை வந்து இந்தியாவிலேருந்தே அதை பெரிய பெரிய மேட்ரஸஸ் ஃபோம் மேட்ரஸஸ் எல்லாம் அழகாக ஒரு பாக்ஸ்க்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி இங்கேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம கேட்கலாம், சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லையா, இந்தியா தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா, டெஃபினட்டாக சைனா தான் வந்து மார்க்கெட் லீடர். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்செப்ட் பண்ணணும். எப்போவுமே நம்ம எனிமி எவ்வளோ ஸ்ட்ராங், நம்மளால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சதுனா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பெரிய அளவில் வளர முடியும். ஸோ எப்போவுமே நம்மளோட பெரிய காம்படிட்டர் சைனா. சைனா வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க, சும்மா வந்து 1-2% இல்லை, லைக் அவங்க வந்து ஒரு 200 tons எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு 15-20 tons தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளை விட அவங்க வந்து நம்ம 10% அவங்க 100% இருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க நம்மளோட செம பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து இந்தியாவுக்கு டெய்ல் விண்டுன்னு சொல்லுவோம், அதாவது என்ன உலகத்தில் என்னென்னவோ நடக்குது அதில் இந்தியாவுக்கு ஒரு அனுகூலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டையர் வேர்ல்டே சைனாவை பார்த்தா வந்து கடுப்பில் இருந்தாங்க எப்போத்துலேருந்து, பேண்டமிக்லேருந்து, பிகாஸ் கோவிட் வந்து அங்கேருந்து தான் வந்துச்சு, இல்லைனா கோவிட் வந்து ரொம்ப டிசைன் பண்ணி சைனாவால் தான் உலகத்துக்கு பரப்பிவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இந்த உலகத்துக்கு இருக்கிறதுனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைனா யூரோப் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் யூகே, யூஎஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா எங்களுக்கு வேண்டாம், இல்லை இந்த மாதிரி கோவிட் பேண்டமிக் வந்தப்போ ரெண்டு ரீசன் இருக்கும், ஒன்று வந்து சைனாவால் தான் இந்த பேண்டமிக் வந்திருக்குமோங்கிற ஒரு காரணம், ரெண்டாவது வந்து சைனாவில் கோவிட் வந்தப்போ சைனா வந்து அஸ் அ நேஷன் சைனா வந்து ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்தப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பொருட்களுக்கு உலக நாடுகள் எல்லாமே சைனாவை டிபெண்ட் பண்ணியிருந்ததுனால அங்கே கோவிட் லாக்டவுன் வந்தப்போ உலகத்துக்கே சப்ளை செயின் பாதிப்பு வந்துச்சு. அதாவது உங்களுக்கு மேட்ரஸ் வேணுமா யூஎஸ்ஏல வராது, பிகாஸ் அது சைனாலேருந்து வரணும். ஒரு சின்ன சின்ன செமிகண்டக்டர் வரணுமா, அது சைனா தைவான்லேருந்து வரணும், ஸோ அதுவும் வராது. விச் மீன்ஸ் உங்களுக்கு தேவை டெய்லி ருட்டீன் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நீங்க எல்லாத்துக்குமே சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆப்பிளோட ஐபோனை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுவும் சைனாவில் தான் பண்ணணும். டெஸ்லாவோட கார் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது, அதுவும் சைனாவில் ஷாங்காயில் தான் நடக்குது. விச் மீன்ஸ் ஃபார் எவ்ரி திங் த வேர்ல்டு வந்து வாஸ் டிபெண்ட் ஆன் சைனா. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் பேண்டமிக் தி வேர்ல்ட் ஹஸ் லேர்ன்ட் அ லெசன், என்ன அப்படின்னா, எனிதிங் கேன் ஹேப்பன் அந்த குளோபல் வில்லேஜ் கான்செப்ட் கேன் கோ நத்திங், லைக் குளோபல் வில்லேஜ்னாங்க. ஒன்ஸ் அந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் சைனா இஸ் டிஃப்ரெண்ட், யூஎஸ்ஏ இஸ் டிஃப்ரெண்ட், சைனா இஸ் டிஃப்ரெண்ட், இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி வந்து ஃபிசிக்கல் காண்டாக்டில் இருக்க முடியல, நம்மளால் வந்து ஈஸியாக பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியல, ஆட்களால் நடமாட முடியல, ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியலங்கிற அந்த நெருக்கடி வரும்பொழுது தான் அந்த வேர்ல்டு ஹாஸ் லேர்ன்ட் அ லெசன் தட் ஈவன் தோ குளோப் ஹாஸ் பிகம் லைக் அ வில்லேஜ் மாதிரி வந்துட்டால் கூட இன்றைக்கும் நம்மள நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன, கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் வந்துச்சுன்னா தட்ஸ் ஆல் அப்படின்றது. ஸோ அதனால வேர்ல்டு கண்ட்ரிஸ் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா,
சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. அதாவது சைனா அப்படிங்கிறவங்க மெயினான எக்ஸ்போர்ட்டராக இருக்கட்டும், இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் த மேட்ரஸஸ் அப்படிங்கிறது சைனாவாக இருக்கட்டும் மெயினாக. ஆனால் சப்போஸ் இன்கேஸ், ஜஸ்ட் இன்கேஸ் இஃப் சைனா இஸ் நாட் ஏபிள் டு கிவ் யூ த ப்ராடக்ட்ஸ், தென் ஹூ எல்ஸ் வில் கம் ஆஸ் அ செகண்ட் லைன் ஆஃபீஸர்? ஃபஸ்ட் லைன் சைனா, ஓகே, செகண்ட் லைன் யார் இப்போது? ஸோ ஒன்று சைனா கிட்டே இல்லைனா வேறு யார்கிட்ட போய் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கிடெக்சரை அமைக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி? சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்புறம் பெட் இன் அ பாக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் ஸ்லீப்வெல் மேட்ரஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மும்பையில் இந்த மேட்ரஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுருக்காங்க. பிகாஸ் ரொம்ப சிம்பிள், நீங்கள் பாட்டுக்கு டெல்லியில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு அங்கேருந்து பெரிய பெரிய மேட்ரஸ் எல்லாத்தையும் பெட் இன் அ பாக்ஸில் அடைச்சி அங்கேருந்து மும்பைக்கு கொண்டு வந்து மும்பையிலேருந்து யூஎஸ்ஏக்கு ஷிப்பில் ஏற்றி விடுறதை விட, நீங்கள் எந்த இடத்துல ஷிப்மெண்ட் ஆரம்பிக்க போகிறீங்களோ, அதாவது எந்த இடத்துல இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ, அந்த எக்ஸ்போர்ட் பாயிண்ட்லேயே நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆர் ஃபேக்ட்ரி அவுட்லெட், ஐ மீன் லைக் ஃபேக்ட்ரியை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப கம்மி, தட் இஸ் அந்த லாஜிஸ்டிக்ஸோட செலவு உங்களுக்கு கம்மியாகும். பிகாஸ் திஸ் இஸ் நாட் சம் எதுன்னு சொல்கிறது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸான, ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக பிடிக்கக்கூடிய ஏதோ ஒரு 10 பொருள் கிடையாது. ஈஸியாக டெல்லியில் செஞ்சோமா டக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சமா அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பேக்கேஜ் கிடையாது. இது வந்து ரொம்ப 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 ஹியூஜான, வெயிட்டான, வால்யூமினஸான, டென்ஸான என்ன சொல்கிறது ஃபோம் மேட்ரஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, இந்த சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத உலக நாடுகள் ஃபாலோ பண்ணுறதுனால அது இந்தியாவுக்கு டெய்ல் விண்டு. ஏன்னா டெய்ல் விண்டுனா நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம போகிற திசையிலேயே காத்திருக்கும்போது நம்ம வேகமாக போயிடலாம். ஸோ இந்த சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி உலக நாடுகள் தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால நமக்கு அது ப்ளஸ்ஸு. இன்னொன்று என்ன, பெட் இன் அ பாக்ஸ், இது சைனா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம அந்த என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு இந்த மேட்ரஸ் ஃபோம் மேட்ரஸஸ் வந்து நம்ம அழகாக பெட்டுக்குள்ளே லைக் ஒரு பாக்ஸ்க்குள்ளே அடைச்சி மும்பையிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டு கான்செப்ட்ஸ் இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஒன்று என்னென்னா பெட் இன் அ பாக்ஸ், நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் இட்? சைனா பிளஸ் ஒன். ஓகேவா? இது வந்து ஒன் பிளஸ்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? சைனா பிளஸ் ஒன் அப்படின்றது, சைனா இஸ் அ மெயின் எக்ஸ்போர்ட்டர் டு அஸ், சைனா கிட்ட தான் வாங்க போகிறோம். ஆனால் அது கூட பிளஸ் ஒன் எப்பவுமே வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ கிருஷ்ணப்ரியா. தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே, ஹாப்பி லேர்னிங்.